Hi students, நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது 9th ஸ்டாண்டர்ட் NCERT CBSE சிலபஸ் சாப்டர் 7 ட்ரையாங்கிள்ஸ். அதுல எக்ஸசைஸ் நம்பர் 7.2 செகண்ட் சம். செகண்ட் சம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன் ட்ரையாங்கிள் ABC, AD இஸ் த பர்பண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் BC. ஷோ தட் triangle ABC is an isosceles triangle in which AB equal to AC. Isosceles triangle என்னவா இருக்கும், கொடுத்துருக்க ரெண்டு மெஷர்மெண்ட் ஏதாவது ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கறத தான் இங்க AB equal to AC அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்காங்க. நமக்கு கிவன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, AD இந்த லைன் வந்து BC-ய பைசெக்டரா இருக்கு. பர்பண்டிகுலர் பைசெக்டர் அப்படின்னா இந்த BD லைன் இருக்கு இல்லையா, BC லைனை வந்து இந்த Dங்கிறது என்னவா பண்ணது, இது என்ன மெஷர்மெண்ட்டோ அதே மெஷர்மெண்ட், அதாவது பாதியா கட் பண்ணுது. பைசெக்டர்னா என்ன, அப்படியே ஹாஃபா கட் பண்றது பேர் தான் பைசெக்டர். சரி, இங்க இருந்தே நம்ம சம்க்குள்ள போலாம். சரியா, கிவன் என்னது, AD பர்பண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் BC அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இங்க என்ன கிடைக்கும், லைன் BD இஸ் ஈக்குவல் டு என்னது, CD அப்படின்னு கிடைக்கும். ஏன், இந்த லைன் ADங்கிறது என்னது, கிவன்ல இருக்கு, AD பர்பண்டிகுலர் பைசெக்டர். சரியா, இது AD பர்பண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் BC அப்படிங்கறது நமக்கு கிவன். தென் இப்ப நம்ம என்ன ட்ரையாங்கிள் பார்த்துட்டு இருக்கோம், ட்ரையாங்கிள் ABD அப்படிங்கறது ADB அண்ட் ADC அப்படின்னு ட்ரையாங்கிள் இருக்கு. சரியா, இன் ட்ரையாங்கிள் ADB அண்ட் ட்ரையாங்கிள் ADC அப்படிங்கிற இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் பார்த்துட்டு இருக்கோம். அதுல தான் என்னது, இந்த BD ஈக்குவல் டு CD. ஏன்னா இந்த ரெண்டு லைனும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா பர்பண்டிகுலர் பைசெக்டர்ன்றதுனால ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AD பர்பண்டிகுலர். சரியா, பர்பண்டிகுலராக இருக்கும்போது ADங்கிற லைன் என்ன ஆகுது, இதுக்கும் இந்த ட்ரையாங்கிள் ADB அண்ட் ட்ரையாங்கிள் ADC-க்கு AD இஸ் காமன். சரியா, AD ஈக்குவல் டு AD காமன். சரியா, AD ஈக்குவல் டு AD காமன். ஆங்கிள் செக் பண்ணும்போது ஆங்கிள் ADB ஈக்குவல் டு ஆங்கிள் ADC. ஏன்னா ஆங்கிள் ADC இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ADB. என்னவா இருக்கு இங்க, ஆங்கிள் 90 டிகிரியா இருக்கு. சரியா, என்னது 90 டிகிரினா ரைட் ஆங்கிள், இங்க பர்பண்டிகுலர் கொடுத்துருக்காங்க, ஸோ 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ சைடு ஆங்கிள் சைடு, அதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இது என்னது, சைடு ஆங்கிள் சைடு காங்குருவன்சி. சரியா, சைடு ஆங்கிள் சைடு காங்குருவன்சில என்ன ஆகுது, ட்ரையாங்கிள் ADB இஸ் காங்குருவன் டு ட்ரையாங்கிள் ADC அப்படிங்கிறது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் காங்குருவன்ஸ் ப்ரூவ் பண்ணியாச்சு. காங்குருவன்ஸ் ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இது என்னவா இருக்கும், இந்த சைடு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா தேர்ட் சைடு இருக்கிறது என்ன எழுதலாம் அப்படின்னா, ஏபி கண்டிப்பாக ஈக்குவல் டு ஏசி. எதனால, பை CPCT, because corresponding part of the congruent triangle அப்படிங்கிறதுனால. ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கு, ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கொடுத்துருக்குற ட்ரையாங்கிள் ABC மஸ்ட் பி ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஸோ இங்கே கேட்டிருக்கபடி AB ஈக்குவல் டு ACன்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. எது மூலமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையாங்கிள் ADB அண்ட் ADC வந்து காங்குருவன்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணதுனால, பை CPCT கரஸ்பாண்டிங் பார்ட் ஆஃப் த congruent triangle ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால AB ஈக்குவல் டு AC சொல்லியாச்சு. ஏபி ஈக்குவல் டு ஏசி அப்படின்னா ரெண்டு சைடு ஒரு ட்ரையாங்கிள் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா, தஸ் மஸ்ட் பி அ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், ஹென்ஸ் ப்ரூவ்ட். திஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் ஆர் ஒப்பீனியன் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. கூடவே டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதுலயும் உங்களுடைய டவுட்ஸ் நீங்க ஷேர் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் ஓம் லேர்னிங் ஜோனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.